பழமொழி நானூறு பாடலும் பொருளும் பாடல் எண் 151 முதல் 155 வரை. அறிவுக்கு வயதில்லை, கற்றது ஒன்று இன்றி விடினும் கர்மத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான். உற்றியம்பும் நீத்த நீர் சேர்ப்ப இளையோனே ஆயினும் மூத்தானே ஆடுமகன். இதனுடைய பொருள், வெள்ளம்போல் விரிந்து பறந்த கடற்கரை பட்டினத்து காவலனே, இதற்காக தனி பயிற்சி நூலறிவு எதுவும் பெற்றதில்லை, படித்து கற்றதில்லை என்றாலும் எடுத்த காரியத்தை முற்ற முயன்று முடிப்பவன் எவனோ அவனே அறிவுடையவன் என்று போற்றப்படுவான். இப்படி எடுத்த காரியத்தை இறுதி வரை முயன்று முடிப்பவன் வயதில் இளையவன் என்றாலும் அவனே அறிவில் மூத்தவன் என்று உலகம் உய்த்து உணர்ந்து பாராட்டும். இப்பாடலில் பழமொழி இளையோனே ஆயினும் மூத்தானே ஆடுமகன் என்பதாகும். பாடல் எண் 152 முயற்சி திருவினையாக்கும். வேளாண்மை செய்து விருந்து ஓம்பி வெஞ்சமத்து வாளாண்மையாலும் வலியராய் தாளாண்மை தாழ்க்கும் மடி கோள் இலராய் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று. இதனுடைய பொருள், அடுத்தவருக்கு உதவி செய்தும் விருந்தாக வந்தவர்களை உபசரித்தும் கொடிய போரில் தன்னுடைய வாழ் வலிமையால் வீரம் செறிந்தவராகவும் முயற்சியை குறைக்கும் சோம்பல் இல்லாதவராகவும் வாழ்வதே வாழ்வாம். இப்படிப்பட்ட வாழ்வை வருந்தியாவது மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வு வாழ முயலாதார் வாழ்க்கை ஒழுங்குடையதாக இருப்பது இல்லை. இப்பாடலில் பழமொழி வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று என்பதாகும். பாடல் எண் 153 சோம்பலை விட்டால் சுகம் பெறலாம், ஒன்றால் சிறிதால் உதவுவது ஒன்று இல்லையால் என்றாங்கு இருப்பின் இழுக்கம் பெரிதாகும். அன்றை பகலேயும் வாழ்களார் நின்றது சென்றது பேராதவர். இதனுடைய பொருள், உள்ளது ஒன்றே ஒன்றுதான், அதுவும் அளவில் சிறியது, வேறு உதவியும் நமக்கு இல்லை என்று சொல்லியபடி முயலாமல் முடங்கி கிடந்தால் அதனால் வரும் துன்பம் மிக பெரியதாக இருக்கலாம். தம் கைப்பொருள் மற்றவருக்கு கொடுத்தது அதை மீளவும் பெற்று தமது உரிமையாக்கி கொள்ள நினைக்காதவர்கள் ஒரு பகல் பொழுது நேரம் கூட வாழாமல் வருந்தி அழிவர். பொருள் ஈட்டலிலும் ஈட்டி பிறருக்கு தந்த பொருளை மீட்டு தமதாக்கி கொள்ளலிலும் சோம்பலின்றி முயல வேண்டும் என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி நின்றது சென்றது பேராதவர் என்பதாகும். பாடல் எண் 154 விடாது முயலுக வெற்றி தானே வரும், இனி யாரும் இல்லாதார் எம்மில் பிறர் யார் தனியேயாம் என்று ஒருவர் தாம் மடியல் வேண்டா முனிவிலர் ஆகி முயல்க முனிவு இல்லார் முன்னியது எய்தாமை இல். இதனுடைய பொருள், எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை, என்னை போல் வாழ்வில் துன்பப்படுகிறவர்கள் யார் இருக்கிறார்கள், யாரும் இல்லாத தனியாளாக தவிக்கிறேனே என புலம்பி யாரும் சோம்பி வருந்தி அளவேண்டாம். வெறுப்பின்றி முயற்சி செய்க, வெறுப்பு பகை கோபம் இன்றி முயல்பவர்கள் நினைத்ததை அடையாமல் இருப்பது இல்லை. இப்பாடலில் பழமொழி முனிவில்லார் முன்னியது எய்தாமை இல் என்பதாகும். பாடல் எண் 155 எண்ணி துணிக எதையும் தற்தூக்கி தன் துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்வ மதிவல்லார் அற்றன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும். இதனுடைய பொருள், தன்னுடைய வலிமையையும் வசதி வாய்ப்புகளையும் சீர்தூக்கி சிந்தித்து தனக்கு உதவியாக வருபவர்கள் ஆற்றல் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து இவை எல்லாவற்றையும் விட அந்த செயலின் சாதக பாதகங்களையும் எண்ணி பார்த்த பிறகே ஒரு செயலை செய்ய தொடங்குவர் அறிவுடைய பெரியோர்கள். அப்படி இல்லாமல் முறையாக எண்ணி ஆராயாமல் ஒரு செயலை செய்ய புகுந்தால் அது எதையோ நினைத்து ஏதோ செய்தோம், அது எதாகவோ ஆகிவிட்டது என்ற வகையில்தான் இருக்குமே அல்லாமல் உரிய பயனை தராது. இப்பாடலில் பழமொழி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும் என்பதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.